இந்த இன்னொரு விஷயம் விவேகானந்தர் புரிந்து கொண்டது நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பேசியது அவருடைய காலகட்டத்தில் பல சீர்திருத்தவாதிகள் இப்போ இந்த விதவா மர்மணம் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அதே ஆட்கள் இன்னொரு விஷயத்தையும் பேசினார்கள் சுவாமி தயானந்தர் உட்பட ஆரிய சமாஜத்தைச் சேர்ந்த சுவாமி தயானந்தர் உட்பட அது என்னன்னு கேட்டால் இந்த கோயிலெலாம் என்னத்துக்கு இந்த கோவில் உருவ வழிபாடு இதெல்லாம் வேதத்திலேயே கிடையாது இதில் என்ன ஆபத்துன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாத்திகன் பேசினால் அதை எதிர்கொள்ள முடியும் நம்மளால் இப்போ ஹிந்துவாகவே இருந்து கொண்டு இந்து தர்மத்தையும் புரிந்து கொண்டு வேதங்களையும் படித்து விட்டு அந்த வேதத்தில் எங்கேயுமே உருவ வழிபாடே இல்லையே ஸ்ரீமன் நாராயணன் பற்றி எங்கேயுமே சொல்லவே இல்லையே சிவபெருமானை பற்றி எங்கேயும் சொல்லவே இல்லையே இந்த மாதிரி கோவில் கட்டணுங்கிறதே எங்கேயும் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தார் அவர் தான் சுவாமி தயானந்தர் அது இப்போ டாபிக் இல்லாததுனால நான் அதை விட்டுறேன் ஆனால் அவருக்கு அப்புறம் வந்த ஆரிய சமாஜிகள் இதையே பரப்பினார்கள் அதனால் என்னாலும் என்னாச்சு இது வட பாரதத்தில் வேடிக்கை பாருங்கள் இதெல்லாம் ஆபத்துகளை தான் உண்டாக்கியதை தவிர நன்மை எதுவும் பண்ணலைங்கிறதுக்காக சொல்ல இப்போ இவர் சொன்ன கருத்துகள் உண்மையா அப்படி இல்லை எல்லா காலத்திலும் கோவிலும் உண்டு எல்லா காலத்திலும் கோவிலுக்கு போகிறவனும் உண்டு போகாதவனும் உண்டு கோவில்கள் அவசியம் என்று கருதியவனும் உண்டு அவசியம் இல்லை என்று சொன்னவனும் உண்டு வெறுமன ஹோமம் பண்ணியவனும் உண்டு வெறுமன ஆற்றங்கரை ஓரத்தில் வழிபாடுகள் நிகழ்த்தியவனும் உண்டு அரச மரத்தை கும்பிட்டவனும் உண்டு அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாரை மட்டும் கும்பிட்டுட்டு இப்படி இப்படி போயிட்டு இந்த ராஜகோபுரம் இந்த கோவில் இதெல்லாம் பார்க்காதவனும் உண்டு பாம்பை கும்பிட்றவனும் உண்டு எல்லாமே உண்டு இங்கே அதனால் இது இருந்தபோது அது இல்லை அது இருந்தபோது இது இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது இங்கே ஒரே நேரத்தில் ஒருத்தனுக்கு உபன்யாசத்துக்கு போகிறது பிடிக்கும் ஒருத்தனுக்கு பஜனைக்கு போகிறது பிடிக்கும் இப்போ பஜனை இருந்த காலத்தில் உபன்யாசங்கள் கிடையாது உண்மை உபன்யாசங்கள் தான் சிறந்தவை பஜனை பின்னாடி வந்ததுன்னு சொல்ல முடியுமா எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்குது சார் அவனுடைய விருப்பப்படி எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறான் எல்லா காலத்திலையும் எல்லா இடத்துக்கும் போனவனும் கிடையாது இதையும் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி பஜனைக்கு போவேன் ஒரு கால நாளைக்கு உபன்யாசத்துக்கு போவேன் அதில் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு விட நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இதனால் இது எல்லாமே காலத்தால் வேறுபட்டது கிடையவே கிடையாது இப்படி ஒரு ஆர்குமெண்ட்டை வைத்து இந்த சமயத்தையும் சமுதாயத்தையும் கெடுத்தவர்கள் ஆரிய சமாஜத்தினர் அதில் என்ன ஒன்றுனாக்க அவன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தான் பாவம் ஒரே கோயில் தான் எல்லாருக்கும் இவர் திடீர்னு என்ன பண்ணிட்டார் இந்த கோயிலுக்கெல்லாம் போகாத அங்கே இருக்கிறதெல்லாம் கல் அதெல்லாம் சாமி கிடையாது கல்லில் எப்படிதான் சாமி இருக்கும்னு கேட்டார் இது 6 வயசு பையனாக இருந்தபோதும் கேட்டார் அவர் 60 வயசான போதும் கேட்டார்னா அவரை பற்றி நம்ம என்னன்னு நினைக்கிறது அந்த ஆள் 6 வயசில் அவருக்கு என்ன சந்தேகம் வந்துச்சு ஒரே ஒரு சந்தேகம்தான் அவர் சிவராத்திரி இன்னைக்கு பார்த்து ராத்திரி அவ அப்பா இன்றைக்கி ராத்திரி சிவராத்திரி நம்ம 2 காலமாவது போய் உள்ள தரிசனம் பண்ணிட்டு வருவோம்னு அழிச்சுன்னு போனேன் அதெல்லாம் பெரிய கூட்டம் கிட்டம் இல்லாத காலகட்டம் அதனால் அங்கங்கே இங்கே ஒருத்தர் 50 பேர் தான் இருப்பான்னு வச்சுங்க அப்போ உள்ளுக்குள்ளே அந்த கர்ப்பகிரகத்தில் அந்த சுவாமி இருக்குது அந்த சிவபெருமான் சிவலிங்கம் அது மேலே ஒரு எலி ஓடுது வேறு ஒன்றும் இல்லை ராத்திரி அது வழக்கமாக 9:30 மணிக்கே பூட்டிகிட்டு போகிறவன் அந்த கோவில் பூஜைக்காரர் என்ன பண்ணுவார் ராத்திரி 9 மணிக்கெல்லாம் கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிற ஆள் அந்த ஆள் இன்றைக்கி சிவராத்திரிங்கிறதுனால வெடிய வெடிய பூஜை இந்த வெடிய வெடிய பூஜைங்கிறது எலிக்கு தெரியுமா தெரியாது இவன் எப்பவும் பூட்டின்னு போயிட்டு லைட் அணைச்சிட்டு ஒரு சுவாமி தீபம் மட்டும் எரியற நேரத்தில் அந்த எலி எப்பொழுதுமே வந்து விளையாடும் இங்கே இங்கே குறுக்க ஓடும் அதுக்கு சிவலிங்கம் தெரியுமா தான் ஏறுற கல் சிவலிங்கம் இந்த சிவலிங்கத்து மேலே ஏறக்கூடாதுன்னு எலிக்கு ஏறா சொல்லி கொடுப்போம் முடியுமா தெரியாது இல்லை பெசாம தானே இருக்கும் அந்த மாதிரி ஒரு எலி ஓடிச்சு இந்த பிரகஸ்பதி இந்த 6 வயசு பையன் 8 வயசு பையன் என்ன நினச்சான் தயானந்தரை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் சே எதில் சாமின்னு நம்ம கும்பிட்றோம் இந்த கல்லில் தான் சிவன் இருக்காருங்கிறாங்க இதான் சிவபெருமான்னு சொல்லி நான் வந்து இப்படி இப்படி நமஸ்காரம்லாம் போட்டு கணத்துலலாம் போட்டுக்கிறேன் பைத்தியக்காரத்தனமா இல்லை ஒரு எலிக்கே இந்த கிட்ட பயம் இல்லையா ஒரு எலியே அதை கண்டு பயப்பட மாட்டேங்குது இந்த உலகம் எப்படி பயப்படும் ஒரு எலியை தண்டிக்க முடியாத அந்த சாமியை யாரை தண்டிப்பார் அதனால இது சாமி இல்லை இப்படி தான் ஆரம்பித்தாருங்க அவர் சிந்தனையே இப்படி தான் ஆரம்பிச்சுது சரி இது அந்த வயசில் பொருத்தமான சிந்தனை அப்படி ஒரு பையன் என் கூடவே வந்தால் அவன் மேலே கேள்வி கேட்டான்னா எனக்கு ரியலாகவே கரெக்டுப்பா உன் சிந்தனைக்குரிய செயல் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி விட்டுருவேன் அப்புறம் வயசான புரிஞ்சுப்பான் ஆனால் இந்த ஆள் 20 வயசு கழிச்சோம்
வேதங்களெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறமோ வேதங்களை பற்றி வியாக்கியானங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தப்புறமோ இந்த வழிபாடு வேதத்திலேயே கிடையாது, இது பின்னாடி வந்துச்சு, இந்த சிலைக்கு சக்தி கிடையாது, இந்த கல் தெய்வம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி நேரத்தில் விவேகானந்தர் ஒரு விஷயத்தை வலியுறுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. அது என்ன தெரியுமா? உருவ வழிபாடு சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய அடிப்படை, பிரதம பிரதிமா பூஜா, இதுதாண்ட ஆரம்பம், இது முடிவில்லை. முடிவு எனக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான், நானே இறைவன், இதான் கடைசியில் சோகம் பூஜோ உத்தமோத்தமாக, இது ஒரு ஸ்லோகமே இருக்குது. பிரதம பிரதிமா பூஜா ஜபஸ்தோத்திராணி மத்தியமாக உத்தம மனசி பூஜா சோகம் பூஜோ உத்தமோத்தமாக. அந்த சோகம் பூஜோ உத்தமோத்தமாகங்கிறது நானே பரம்பொருள் அந்த நிலை, அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த நிலைக்கு போனவர்களே கோயிலுக்கு போனார்கள். எதுக்காக போனார்கள்? சங்கராச்சாரியார் போனார், ராமானுஜர் போனார், மத்வாச்சாரியார் போனார், எல்லாருமே போனார்கள். ஏன் போனார்கள்? அவர்களுக்கு அது தேவையா? தானே பரம்பொருளுங்கிறது அவளுக்கு தெரியாதா? இந்த எல்லாத்துலேயும் வேத வாக்கியங்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் என்னது? தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் தானே. அப்படி இருக்கிற போது தெரிஞ்சவாள் இதெல்லாம் போய் பார்ப்பாள. ஏன் போனார்கள் தெரியுமா? தான் போகவில்லை என்றால் வேறு யாரும் போக மாட்டார்கள். இந்த சாதாரண ஜனங்கள் கோவிலுக்கு போகணும்னா அவளுக்கு முன்னாடி அதை வாழ்ந்து காட்டக்கூடிய, நடைமுறைப்படுத்தக்கூடிய மகான்கள் வேண்டும். மகான்களுக்கு அது தேவையில்லை. மகான்கள் ஏன் கோவில்களுக்கு வருகிறார்கள் என்றால், இந்த மகான்களே கோவிலுக்கு போகிற போது நாம் போகாமல் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தை அவனுக்கு உண்டாக்குறதுக்காக. இந்த மகான்கள் எதை நம்புகிறார்களோ அதை நான் நம்ப வேண்டும் என்பதற்காக. அதனால் விவேகானந்தர் சொன்னார், இதுதான் ஆரம்பம், இது முடிவில்லாவிட்டாலும் இதை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது. உருவ வழிபாட்டை எதிர்த்து பேசியது பிரம்ம சமாஜம், உருவ வழிபாட்டை எதிர்த்து பேசியது ஆரிய சமாஜம். அந்த காலகட்டத்தில், அந்த வெறி பிடிச்சு மக்களை அலைஞ்சிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில், உருவ வழிபாடு தேவை. உருவ வழிபாடு தான் ஒரு சாதாரண பாமர மனிதனுக்கு கடவுளை அறிமுகப்படுத்துகிற முறை. எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, எங்கும் வியாபித்திருக்கிறார் பகவான். விஷ்ணு என்ற பதத்திற்கு அர்த்தம் தெரியுமா? எங்கும் வியாபித்திருப்பவர். அப்போ இந்த ஸ்ரீமன் நாராயணனை போய் கோயிலில் கும்பிட வேண்டாம், அங்கே விஷ்ணு இல்லை, விஷ்ணு தான் எங்கேயும் நீக்கமரம் நிறைஞ்சிருக்காரு, நீ இருக்கிற இடத்துலையும் இருக்கிறார். இதை சொன்னால் எப்படி புரியும் அத்தனுக்கு? அவனுக்கு விஷ்ணுன்னு யாருன்னு கேட்டான்னா, எங்கும் நீக்கமரம் நிறைந்திருப்பவர்னு சொல்லக்கூடாது, எங்கும் வியாபித்திருப்பவர் என்றெல்லாம் சொல்லக்கூடாது, எங்கும் வியாபித்திருப்பவர், இங்கு விசேஷமாக இருக்கிறார் அப்படின்னு கோவிலை கொண்டு போய் காட்டணும். அந்த கோவிலுக்கெல்லாம் போகணும். அந்த உருவ வழிபாட்டு தான் இந்த சனாதன ஹிந்து தர்மம் சாதாரண பாமர மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. இந்த விஷயத்தை பல உதாரணங்களால், அவருடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்களால் அவர் நிரூபித்தார். அதனால் இப்படி எத்தனையோ விஷயங்கள் இல்லை. விவேகானந்தர் இந்த சனாதன ஹிந்து தர்மம், அவர் பார்த்த பார்வை, அவர் நமக்கு புகட்டிய அறிவு, இதையெல்லாம் பார்த்து கொண்டே போனால் அதற்கு ஒரு முடிவே கிடையாது. ஆனாலும் கூட இதையெல்லாம் ஓரளவு நாம் தெரிந்து கொண்டு அவர்கள் சென்ற வழியில் நாமும் இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும்.